சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த விஸ்வகர்மா திட்டம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வண்ண ஓவியங்களுக்கு புகழ் பெற்ற ஒடிசாவின் பூரி மாவட்டத்துள்ள ரகுராஜ்பூருக்கு வருகை தந்த நிர்மலா சீதாராமன் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சுதந்திர தினத்தின் போது செங்கோட்டையில் பிரதமர் மோடி பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்படும் என தெரிவித்திருந்தார். பட்ஜெட்டில் அதற்கான நிதியை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். இந்த திட்டம் குறித்து சில பகுதிகளில் சில கருத்துக்கள் நிலவலாம். ஆனால் இந்தியாவின் கைவினை திறனை உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டம். அற்புதமான கட்சி இலைகளை வடிப்பவர்களாக இருக்கலாம், ஓவியங்களை வரைபவர்களாக இருக்கலாம், பனை ஓலைகளை கொண்டு அழகான பொருட்களை உருவாக்குபவர்களாக இருக்கலாம். இத்தகையவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் நோக்கம். ஏனெனில் நமது நாட்டின் மென்திறன் இத்தகைய கைவினை கலைஞர்களிடமிருந்து வருகிறது. நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை அவர்கள்தான் தங்கள் தோள்களில் சுமக்கிறார்கள். அவர்களுக்கு துணை புரியக்கூடிய விஸ்வகர்மா திட்டம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கப்படும். அந்த வகையில் ரகுராஜ்பூருக்கு வந்திருப்பது பெருமை அளிக்கிறது என்று தெரிவித்தார்.